ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எட் கேளுங்க. நேச்சுரல் கிளாமோ, நான் உங்களோட கௌதமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு தப்பு பற்றி தான் பேச போகிறோம். என்ன தப்புன்னு சொன்னது ஏதோ பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம நின்றுட்டே சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதே சமயத்தில் உட்காந்து சாப்பிட்டா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத இன் டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. நம்மளோட டே டு டே லைஃப்பில் நின்றுட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு பழக்கமாகவே ஆயிட்டுருக்கு. இது வந்து மேரேஜில் பஃபே சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் ஹோட்டலில் நின்றுட்டு சாப்பிட்றது, அண்ட் ஃபுட் கோர்ட்டில் நின்றுட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் ஆரம்பிச்சது. இப்போ வீட்லேயே நிறைய பேர் அவசர அவசரமாக நின்றுட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம டெய்லியும் லைஃப்பில் நின்றுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக செரிமான பிரச்சனைகள் வரும். எதனால் வரும்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம நின்றுட்டு சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப வேகமாக செரிமான மண்டலத்துக்குள்ளே போகும். இந்த மாதிரி வேகமாக போகும்போது குடல்லையும் அழுத்தம் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் வரும்போது அது நாள்பட நாள்பட உங்களுக்கு செரிமான கோளாறாகவே மாறி நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு ஜீரண கோளாறு ஆரம்பிக்கும், வயிறு வலி ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் செரிமான மண்டலத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நின்றுட்டு சாப்பிடும்போது நம்ம இந்த அளவு தான் எடுத்துக்கணுமா, இல்லை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோமா, இல்லை கம்மியாக சாப்பிட்றோமா, அந்த மாதிரி எந்த உணர்வுமே நமக்கு இருக்காது. ஸோ சம்டைம்ஸ் நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவோம், அதனால் கூட நமக்கு செரிமான பிரச்சனைகள் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு சாப்பிடாதீங்க, உட்காந்துட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு தண்ணி கூட நின்றுட்டு குடிக்கக்கூடாது, உட்காந்து குடிக்கணும், அந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இப்போ உட்காந்து சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடை உட்காந்து நிம்மதியாக நல்லா அரைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு செரிமான மண்டல பிரச்சனைகள் வராது. அதே சமயத்தில் வயசானக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய பதட்டம், மன உளைச்சல், இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்தும் விடுபடலாம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு அடிக்கடி பசிக்கும், இல்லை பசி இன்மை ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நின்றுட்டு சாப்பிடும்போது தான் நமக்கு வருது. ஸோ நீங்கள் ரெகுலராக உட்காந்து சாப்பிட்டு உங்களோட செரிமான மண்டலத்தை பழக்கப்படுத்துனீங்க அப்படின்னா நமக்கு பசியின்மை பிரச்சனை கூட வராது, அண்ட் அடிக்கடி பசிக்கிற பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இனிமே நம்ம சாப்பிடும்போது கட்டாயமாக நின்றுட்டு சாப்பிடாம உட்காந்து சாப்பிடுவோம். அண்ட் உங்கள் வீட்டில் ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஏதாவது வைக்கிறீங்கன்னா பஃபே சிஸ்டம் அவாய்ட் பண்ணிவிட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். பிகாஸ் அது நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. அண்ட் இதை தவிர உங்களுக்கு பியூட்டி அண்ட் ஹெல்த் ரிலேட்டடாக என்ன டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். உங்களுக்கு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களும் வரவேற்கத்தக்கது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நம்மளோட சேனலில் உங்களோட ஃபெசிலிட்டிஸ்க்காக ஃபேஸ் கேர் ரிலேட்டட் வீடியோ, ஹேர் கேர் ரிலேட்டட் வீடியோன்னு செப்பரேட் செப்பரேட்டாக நம்ம வீடியோஸ் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பாக நம்மளோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் எல்லாமே நீங்கள் இமீடியட்டாக பார்க்க முடியும். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் அலாட்.